நாங்கள் எதிர்கட்சியிலே குந்தி நாக்கு வலிக்கின்றவர்களாக அல்ல. நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற ஜனாதிபதி அவர்கள் ஒரு தகுதியானவராக இந்த மண்ணை அசிங்கப்படுத்தி சென்ற சகோதரர் அலி சஃபி அவர்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற போது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தவர். ஒருவருக்கு இந்த மண்ணிலே பாராளுமன்ற கௌரவத்தை கொடுத்த போது இந்த மண்ணையும் சமூகத்தையும் கட்சியையும் அசிங்கப்படுத்தி வெளியேறியவர் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று நாங்கள் வந்திருக்கின்றது எந்த ஒரு மாவட்டத்திலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த எழுச்சி கூட்டம் போல் ஒரு கட்சியை பெரும்பான்மை. மிக முக்கியமான ஒரு எழுச்சி கூட்டத்திலே சில தகவல்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த மண்ணுக்கு நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உடைய தேசிய அமைப்பாளராக அல்ல, அகில இலங்கை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய பிரதி தலைவராய் 1987 இந்த மண்ணுக்கு பிரச்சாரம் செய்ய வந்தவன் நான். அபுபக்கர் சுந்தரமூர்த்தி அபுபக்கருக்கும் இல்லியாஸ் அவர்களுக்கும், அதற்கு பிறகு நபவியினுடைய சகலன் மிஸ்ருல் ஹாபி அவர்களுக்கு சட்டத்தரணி மற்றும் பலருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த போதும் பிரச்சாரத்துக்கு வந்து ஒரே ஒரு விடயத்தை நான் கொண்டு கொண்ட விடயம், புத்தன மாவட்டத்திலே ஆட்சி செலுத்துகின்ற அல்லது ஆளுமை மிக்க பிரதேசங்களாக இருக்கின்ற சிலாபம் ஆனமடு போன்ற பிரதேசங்களிலே இருந்து எமது பிரதேசத்தின் வாக்குச் செறிவான கல்பிட்டி கொத்தாந்தீவு போன்ற பிரதேசங்களிலிருந்து, கடையாமோட்டையிலிருந்து, புத்தள நகரில் இருந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை கொண்ட இந்த பிரதேசம் 1989 பிறகு முதலிலே நீனா மறைக்கார் அவர்களையும், ஆக முதலிலே அன்கண்டஸ்டாக 1947 எஸ் எச் இஸ்மாயிலையும், 77 பகுதியிலே அசன் குத்துஸ் போன்றவர்களையும் பெரும்பான்மை கட்சியிலே இது இனங்கண்டாலும் முதல் சபாநாயகராக எஸ் எச் இஸ்மாயில் அவர்கள் வந்த போதும் அந்த கௌரவத்தை 89 பிறகு இந்த மண் பெறவில்லை. அந்த கௌரவத்தை கொடுத்த ஒரு தலைமை தான் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைமை ரிஷாத் பதுதீன் அவர்கள். ஏன் இதை உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால், கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராய் கட்சியினுடைய தவிசாளராய் அமீர் அவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் நாங்கள் மூவருமே இந்த மண்ணை அசிங்கப்படுத்தி சென்ற சகோதரர் அலி சஃபி அவர்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற போது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த மண்ணிலே பாராளுமன்ற கௌரவத்தை கொடுத்த போது இந்த மண்ணையும் சமூகத்தையும் கட்சியையும் அசிங்கப்படுத்தி வெளியேறியவர் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று நாங்கள் வந்திருக்கின்றது எந்த ஒரு மாவட்டத்திலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த எழுச்சி கூட்டம் போல் ஒரு கட்சியை பெரும்பான்மை கட்சி நடத்த முடியாத சூழலிலே இன்று நாங்கள் கொத்தாந்தீவிலே இருந்து, கல்பிட்டியிலே இருந்து, கடையாமோட்டையிலே இருந்து, இன்று புத்தள நகரில் இருந்து மாபெரும் எழுச்சி கூட்டமாக இந்த மக்கள் பெண்களும் ஆண்களும் திரண்டிருக்கின்றீர்கள். கடந்த தேர்தலிலே 47,000 வாக்குகளை பெற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்த மண் வருகின்ற தேர்தலிலே இன்னும் 20,000 வாக்குகளை 67,000 வாக்குகள் பெற்றால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும். கடந்த பொது தேர்தலிலே 53,000 வாக்குகளையும் பொதுபல சேனா 52,000 வாக்குகளையும் பெற்று தேசிய பட்டியல் எடுத்தது போன்று இந்த மாவட்டத்திலே சட்டத்தரணி முகமது அவர்களும் எங்களுடைய அவர்களும் பேசியது போன்று 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, 3வது பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலில் இருந்து நீங்கள் பெறப் போகின்றீர்கள். இதனை இந்த மாவட்டம் மட்டுமல்ல, திருகோணமலை மாவட்டம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனி சின்னத்திலே தனித்துவத்திலே 44% இருக்கின்ற அந்த மக்கள் 17% வாக்களித்தாலே போனஸ் சாசனத்தை அங்கு பெற முடியும். அதே போன்று 22 தேர்தல் மாவட்டங்களில் குறைந்தபட்சம் 6 மாவட்டங்களில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனித்தும் குறைந்தபட்சம் 6 மாவட்டங்களிலே
பெரும்பான்மையாக நாங்கள் சேர இணைய இருக்கின்ற அந்த கட்சியோடும் இணைகின்ற போது மீதியாயிருக்கின்ற 10 மாவட்டங்களில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற போது குறைந்தபட்சம் இன்ஷா அல்லாஹ் 12 மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பெறப்போகின்றது. அது மட்டுமல்ல, எமது தேசிய தலைவரோடு பல அமைச்சர்களும் இந்த கட்சியிலே வரப்போகின்றார்கள். சகோதரர்களே, நாங்கள் எதிர்கட்சியிலே குந்தி நாக்கு வலிக்கின்றவர்களாக அல்ல. நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற ஜனாதிபதி அவர்கள் ஒரு தகுதியானவராக, இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடியவராக, உலகளாவிய ரீதியிலே மக்கள் செவ்வாக்குள்ள ஒரு தலைவராக, இந்த நாடு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தலைவராக, மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய தலைவராக தெரிவு செய்வதற்கு எமது கட்சியினுடைய உயர்வுடன் சரியான நேரத்திலே சரியான முடிவுகளை எடுக்கும். இந்த மாவட்டம் எச் எஸ் இஸ்மாயில் அவர்களை 1947 ஆண்டு அன்கண்டஸ்டாக தெரிவு செய்த போது அவரை கௌரவிப்பதற்காக சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அசன் குத்திசை தெரிவு செய்தது. நெய்னா மறைக்காரை ஐக்கிய தேசிய கட்சி தெரிவு செய்தது. வீதாசார தேர்தல் வந்த பிறகு எந்த ஒரு பெரும்பான்மை கட்சியிலும் இந்த மண் ஒரு முஸ்லீம் தலைவனை தெரிவு செய்ய முடியாமைக்கு காரணம் இங்கு தெற்கிலே இருக்கின்ற 2 தொகுதிகள். இந்த மாவட்டத்தின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களில் எல்லோருமே பெரும்பான்மையை சேர்ந்தவர்கள் வந்ததுதான். இம்முறை தனித்துவமாக இலங்கை மக்கள் காங்கிரஸ் மை சின்னத்திலே போட்டியிட்டு 2 வேட்பாளர்களை நேராடியாகவும் ஒருவரை அவர்கள் தேசிய பட்டியலையும் தேசிய அந்த மகத்தான வாய்ப்பை இந்த எழுச்சி கூட்டம் பிரதிபலிக்கின்றது என்று கூறி எமது தலைவருக்கும் தவசாளருக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.